நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? தம்பி சொன்னானே, முதுமையான வயசுங்க, சுட்டா வெளியில ரத்தம் கூட வரல அந்த ஆளுக்கு, சுட்டு கொண்டாங்க. மகாத்மா காந்தி எப்படி வாழ்க்கையை தொடங்கி எங்கே முடித்தார்? அவர் எங்கே போனார்? இவ்வளவு பேசுகிறோமே, பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்களே, அனுமதிக்கலாமா? எந்த டாக்டரின் சித்தாந்தம் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, வரலாறை மறக்கலாமா? 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த இன்றைக்கு இருந்தார் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான ஜவஹர்லால் நேரு 16 வருஷங்கள் நாட்டுக்காக சிறையில் இருந்தார். எங்கே போகிறோம் நாம்? சூர்யான்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, யாரு? சும்மா சொல்லுங்க, யாரு? திட்டமாட்டேன். யாரு? சூர்யா சென்னு ஒருத்தர் தான். ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை தீ வச்சான். 25 வயசு. அவனை கணு கணுவா உடைச்சி, எத்தனை ஜாயின்ஸ் இருக்கோ அத்தனை ஜாயின்ஸையும் உடைச்சி தூக்கல போட்டான். அவன் பேர் சூர்யா சென். அவனை பத்தி நமக்கு தெரியாது. எங்க போகிறோம் நாம்? வரலாறு என்பது என்ன? எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? நாம எல்லாருமே இங்க வந்து பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். நம்ம குழந்தை பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் ஆசை. என் கிளாஸ்லங்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஆசை, தான் புள்ள ஃபர்ஸ்டா வரணும். அப்ப யார் செகண்டா வர்றது? என் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்த சத்யபாமா எங்க இருக்கானே தெரியல. நான் 10வது ரேங்க் தான். நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். நாம் நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமா? அப்பொழுதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் சமீப காலமாக நான் சொல்றேன், சில பேர் அதை